கோஸ் கூட்டு எப்படி ஈஸியாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அன்னம் சமையலறை. ஹாஃப் கப்பு கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு குக்கரில் அந்த ஊற வச்ச பருப்புகள் எல்லாம் போட்டுடுங்க. ரெண்டு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிறிய வெங்காயம், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 150 கிராம் கோஸ் போட்டுக்கோங்க. தண்ணி வந்து அந்த பருப்பு காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பிறகு குக்கரை மூடி 4 விசில் விடுங்க. ஹாஃப் டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்டிங் கருவேப்பிலை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. 4 ஸ்டீம் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதோ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஊற்றிக்கோங்க. மறுபடியும் அந்த மிக்சியில் வந்து கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சின்ன கரண்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 2 வளமிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு தாளித்து அந்த கூட்டில் போட்டுக்கோங்க. கேபேஜ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கோஸ் கூட்டை வந்து நீங்கள் சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.